அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளான டேஸ்டியான சத்தான பச்சைப்பயிறு சுண்டல் தான் பண்ண போகிறோம். இது யார் வேணால் பண்ணலாம், ஒரு 5 நிமிஷத்துலேயே டக்குன்னு பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, நான் பச்சைப்பயிறு ஒரு 100 கிராம் எடுத்து நைட்டே ஊற வச்சு வச்சிட்டேன். அது கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், ருசிக்கேற்ப உப்பு. நான் இங்கே 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துங்க. கொஞ்சம் கறிவேப்பிலை, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இதுதான் செய்ய தேவையான பொருட்கள். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த பச்சைப்பயிறு எடுத்து குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு 4 விசில் வர மாதிரி வேக வச்சு எடுத்துங்க. வேக வைக்கும்போது உப்பும் கூட போட்டு வேக வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன். அந்த குக்கரில் அந்த பச்சைப்பயிறு, ஊற வச்ச பச்சைப்பயிறு போட்டுட்டு, தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம், முழுகிற அளவுக்கு ஊற்றினா மட்டும் போதும். அது கூடவே ருசிக்கேற்ப உப்பும் போட்டுங்க. போட்டுட்டு 4 விசில் வச்சு ஆறின பிறகு எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, 4 விசில் வச்சு சுண்டல் வேக வச்சு எடுத்தாச்சு. இது நைட்டே ஊறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், குழஞ்சிருக்கும். சில பேருக்கு இந்த மாதிரி குழஞ்சு பிடிக்கலனா 2 இல்லை 3 விசில்லையே எடுத்துருங்க. இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ சுண்டல் எப்படி தாளிப்பதுன்னு பார்க்கலாம். ஒரு தாளிப்பு கடாய் எடுத்துங்க. அதில் 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் சூடான பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சப்புறம் 1/4 ஸ்பூன் வந்து உளுந்து. கொஞ்சம் சிவந்த பிறகு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போடுங்க. அப்புறம் கறிவேப்பிலை. கறிவேல் போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா, ஒரு சிட்டிக்காய் பெருங்காயத்தூள் போட்டுங்க. இந்த தாளிப்பை அப்படியே எடுத்து சுண்டலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்தால் ஒரு சூப்பரான சுண்டல் ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா, தாளிப்பை இந்த சுண்டல் மேலே போட்டாச்சு. இது அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி பல வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, எல்லாத்தையும் மறக்காமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தோரணம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.